ஐயோ, இப்போ தான் ரெக்கார்ட் ஆகுதா? வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது வந்து ஏ ஹாண்டிங் இன் மெமரிஸ் அப்படின்ற படம், மர்டர் ஆன் தி ஓரியண்ட் எக்ஸ்பிரஸ், டெத் ஆன் தி நைல், அதுக்கடுத்து அந்த மூணாவது அந்த சீரீஸில் வர மூணாவது படம் வந்து இந்த ஹாண்டிங் இன் மெமரிஸ். ஸோ அந்த அதே டிடெக்டிவ் என்ன நடக்குது அப்படின்னு இன்வெஸ்டிகேட் பண்ணுறது தான் கதை. படம் 2023 வந்த படம், அமேசான் ப்ரைம்லேயும் இருக்குது, ஹாட் ஸ்டார்லேயும் இருக்குது. இது ஒரு தரமான மிஸ்ட்ரி த்ரில்லர், ஹாரர் எலிமெண்ட்ஸும் நிறையா இருக்குது. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, ரேஷனலாக தான் இருக்குது. இப்போ திங்ஸ் எல்லாம் யார் வந்து கொலை பண்ணது அப்படின்னு இன்வெஸ்டிகேட் பண்ணி கண்டுபிடிக்கிற டிடெக்டிவ் கதைக்குள்ளே வருவோம். கதையில் வந்து ஹீரோ வந்து எப்படிப்பட்டாலும்னா ஃபுல்லாகவே ரேஷனலான திங்கிங் தான், எல்லாத்துக்குமே ஒரு ரேஷனல் எலிமெண்ட் தான் இருக்கும். யாரோ ஒருத்தர் யாரையோ கஷ்டப்படுத்துறதுக்கு தான் இந்த ஹாண்டிங் அந்த மாதிரியான விஷயம்லாம் அப்படின்னு நம்புகிறாள். கோஸ்ட் காட் அப்படின்லாம் ஒன்றும் கிடையாது அப்படின்னு நம்புகிறாள். இதுக்கடையில் அந்த ஊரில் வந்து ஒரு வீடு இருக்குது, அந்த வீடு வந்து ஒரு பேய் பிசாசு பிடிச்ச வீடு அப்படின்ற மாதிரி நிலவுது. அதுக்கு காரணம் என்னென்னா வந்து அந்த வீடு வந்து முன்னாடி வந்து சைல்டு ஆர்ஃபனேஜாக இருந்தது. அப்போது அந்த ஊரில் ஒரு பிளேக் உருவாகும் போது, இந்த கொரோனா மாதிரி பரவுற நோய் இருக்குல்ல, இந்த மாதிரி பரவுற நோய் வரும், பிளேக்ன்ற மாதிரி நோய் வரும்போது அங்கே உள்ள டாக்டர்ஸ் நர்சஸ்லாம் வந்து அந்த குழந்தைங்களை பார்க்காம அப்படியே விட்டுட்டு அந்த ஆர்ஃபனேஜை கூட்டிகிட்டு போயிடுறாங்க. போனோன்னா அந்த குழந்தைங்க அங்கே பட்னி பசி சா நோய் இதில் செத்துருதுங்க. செத்தோடனே அவங்கெல்லாம் வந்து இப்போ பேயாக வந்து அந்த வீட்டுக்குள்ளே யாரும் டாக்டர் நர்ஸ்னு வந்தாங்களே வந்து கொண்டுருதுங்க. அங்கே அந்த வீட்டில் அமானுஷங்கள் வந்து நிறையா நடக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதை யார் இவருக்கு சொல்கிறா அப்படின்னா வந்து ஒரு ஆத்தர், ஒரு எழுத்தாளர் லேடி வந்து சொல்லி இவரை அங்கே கூட்டு போகிறாங்க. நீ தான் வந்துட்டு பெரிய இன்வெஸ்டிகேட்டரில், டிடெக்டிவில், அந்த வீட்டில் என்ன நடக்குதுன்றதை வந்து கண்டுபிடிங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. என்றைக்கு அப்படின்னா ஒரு ஹாலோவின் பார்ட்டி நடக்குது அன்றைக்கி. என்ன காரணம் அப்படின்னா எப்படி மீட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தா அந்த வீட்டில் ஒரு தற்கொலை நடந்திருக்கும். ஒரு பொண்ணு, ஒரு 19-20 பொண்ணு வந்து தற்கொலை பண்ணியிருக்கோம். அந்த பொண்ணோட ஆவிட்ட பேசுறதுக்கு ஒரு மீடியமாக ஒரு அம்மா வரும். அந்த அம்மாட்ட பேசி நீ அந்த அம்மா என்ன பண்ணுது ஏதுன்னு நீ கேட்டு நீ வந்து டிடெக்ட் பண்ணி சொல்லு, நீ தான் இன்வெஸ்டிகேட்டர் ஆச்சு அப்படின்ற மாதிரி அந்த அம்மா இவரை கிண்டலாக ப்ரோவோக் பண்ணி கூப்பிடுவாங்க. இவரும் வருவார். ஸோ இப்போ அந்த அம்மா ஒரு பொண்ணு தற்கொலை பண்ணிக்கிச்சு இல்லையா, அந்த தற்கொலை பண்ணிக்கிட்ட பொண்ணோட ஆவிட்ட பேசுறதுக்குன்ட்டு ஒரு மீடியமாக வந்தாங்கல்ல அந்த அம்மா, அந்த அம்மாவும் வந்து இந்த ப்ராசஸில் வந்து இறந்துருவாங்க. ஒரு வாட்டி பேசுவாங்க அந்த அம்மா வந்து ஃப்ராடுன்னு ஒரு இடையில நிரூபிப்பார். அந்த அம்மா ஒரு ரெண்டு அசிஸ்டன்ஸ் வச்சுருக்கு அப்படின்ற ஒரு இதில் அதுங்களை வச்சு தான் வந்து இது மீடியமாக செயல்பட்டுக்கிட்டு இருக்கு. இது வந்துட்டு மீடியம் ஆவி பேசுகிற மாதிரி பண்ணி இது பண்ணுது, அந்த அம்மா ஃப்ராடு தான் அப்படின்னு நிரூபிப்பார். அந்த அம்மா உடனே வந்து இறந்து போன அந்த பொண்ணோட வாய்ஸ்லேயே பேசும். பேசினோன்னே எல்லோரும் வந்துட்டு ஆமாம் ஆவி தான் வந்துருச்சு, மீடியமாக அவங்க செயல்படுறாங்கன்ற மாதிரிலாம் இருக்கும். ஒரு கட்டத்தில் என்னன்னு புரியாமல் இவர் இருப்பார். அந்த செஷன் முடிஞ்சு அடுத்த செஷனுக்கு வெயிட் பண்ணுவாங்க. இந்த செஷனுக்கான இடையில் கேப்பட்டில் அந்த மீடியமாக வந்த அம்மா வந்து இறந்துடும். யார் மீடியமாக வந்த அம்மானா மிஷெல்யோ, அவங்க இறந்துருவாங்க, கொலை செய்யப்பட்டிருப்பாங்க. யார் கொலை செஞ்சா அப்படின்றத இன்வெஸ்டிகேட் பண்ணுறதுக்கு இவர் ஆரம்பிப்பார். ஆனால் அங்கே உள்ளவங்களாம் என்ன நினைப்பாங்க, இந்த அம்மா வந்து வார் பீரியடில் வந்து நர்ஸாக வேலை பார்த்ததுனால அங்கே உள்ள சில்ட்ரன்ஸோட ஆவிங்க தான் வந்து அந்த அம்மாவை கொண்டுருச்சு அப்படின்ற மாதிரி மற்றவங்களாம் நினைப்பாங்க. மற்றவங்க என்ன யார் யார் அப்படின்னா வந்து தற்கொலை செஞ்சுக்கிட்டச்சில் அந்த பொண்ணு, அந்த பொண்ணோட அம்மா, அந்த தற்கொலை செஞ்சுக்கிட்ட பொண்ணுக்கு ட்ரீட்மெண்ட் பார்த்த டாக்டர், அந்த டாக்டரோட சின்ன பையன், அது போக இந்த மீடியமாக வந்துச்சுல இந்த அம்மா, இந்த அம்மாவோட அசிஸ்டன்ஸ் ரெண்டு பேர், அதாவது பேய் இருக்கிறதா அவங்களுக்கு போ என்ன சொல்கிறோம் ஜிமிக்ஸ் பண்ணுறதுக்கு வந்த அந்த ரெண்டு பசங்க, சின்ன பசங்க, சின்ன பசங்கன்னா ஒரு 20s இருக்கிற பசங்க, அது போக அந்த வீட்டு நர்ஸு, அது போக அந்த வீட்டு மெய்டு, இத்தனை பேர், இத்தனை பேருக்கும் வந்து ஒரு ஹாண்டிங்கில் தான் வந்து இறந்துட்டாங்க அப்படின்ற மாதிரி. ஹீரோக்கு வந்து ஏதோ தப்பாக நடக்குது அப்படின்ற மாதிரி ஃபீல் ஆகும். அப்பப்போ ஹீரோக்கும் அங்கங்கே ஒரு அமானுஷம் நடக்கிற மாதிரியே ஃபீல் ஆகிட்டு இருக்கும். என்னடா இது அப்படின்ற மாதிரியே இருக்கும். இத்தனை நாள் நம்ம வந்து எல்லாத்தையும் வந்து ரேஷனலாக திங்க் பண்ணிட்டு இருந்தோம், பட் ஆனால் வந்து நமக்கு என்னடா வந்து அமானுஷங்கள்லாம் தெரிகிற மாதிரி இருக்குது, ஏதாவது ஒரு வாய்ஸ் கேட்குற மாதிரி இருக்கும், இல்லாத ஒரு பொண்ணு சின்ன பொண்ணு பேசிக்கிட்டு இருக்கிற மாதிரிலாம் இருக்கும், அந்த மாதிரிலாம் இருக்கும். இவருக்கு வந்து என்னடா நமக்கே எப்படி இருக்குது, இந்த வீடு உண்மையிலே ஹாண்டிங்காக இருக்குமோ அப்படின்ற மாதிரிலாம் இருக்கும். ஸோ இவர் வந்து இப்போ இந்த இறந்து போன இந்த மீடியமாக வந்த அம்மாவோட கேஸை வந்து எடுத்துக்கிட்டு அவரே எடுத்துக்கிட்டு சால்வ் பண்ண, ஏன்னா ஃபேமஸான டிடெக்டிவ்னாலும் எடுத்துக்கிட்டு சால்வ் பண்ண ஆரம்பிப்பார். இன்வெஸ்டிகேஷன்னு ஒவ்வொருத்தரையும் கூப்பிட்டு பேசுவார். இதுக்கிடையில் அந்த டாக்டரும் வந்து இறந்துருவார். ரூமில் தனியாக இருந்த டாக்டரும் இறந்துருவார். அவர் வந்து அடிக்கடி ட்ரோமாக்கு போயிடுவார், ஏன்னா வந்து வார் பீரியடில் இருந்து டாக்டர்ன்றதுனால ட்ரோமாக்கு போவார், மைக்ரைன்ஸ் அதுன்னு வந்து. அப்படி இருக்கும்போது அவரை தனியாக ஒரு ரூமில் வச்சுருப்பாங்க, ஆனால் அவர் தனியாக இருந்த ரூம்குள்ளே அவர் இறந்துருப்பார். ஸோ அது வந்து இன்னும் கொடூரமாக இருக்கும், என்னடா அது தனியாக இருந்தாலும் இவர் இறந்துட்டார், இன்னொரு கொலை அப்படின்னா ரெண்டு கொலை, இதை வந்து சால்வ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து வேகமாக இன்வெஸ்டிகேஷன் பார்ப்பார். இன்வெஸ்டிகேஷன் பார்க்கும்போது ஒவ்வொன்றா ரிவீல் ஆகும். இவருக்கு ஏன் வந்து இந்த அமானுஷங்கள் தெரியுது அப்படின்னு ஃபஸ்ட்டு இவர் இது பண்ணால், இவருக்கு வந்து ஒரு டீ வந்து அந்த வீட்டில் கொடுத்துருப்பாங்க, அந்த டீயில் வந்து ஒரு மருந்து மாதிரி கலந்துருப்பாங்க.
தேன் அப்படின்னு சொல்லி கலந்து கொடுப்பாங்க, அதாவது ஒயில்ட் ஃப்ளவர் ஹனி அப்படின்னு சொல்லி கலந்து கொடுப்பாங்க. ஆனால் அது வந்து ஒயில்ட் ஃப்ளவர் ஹனியாக இருக்காது, அது ஒரு ஹலுசினேஷன் உருவாக்குற ஒரு பொருள். ஸோ வந்து இதை வந்து ஒரு கண்டுபிடிச்சிருவாரு. ஸோ ஒரு நம்ம தான் ஹலுசினேட் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்ட்டு. ஸோ அப்படி இருக்கும்போது அந்த பொண்ணு ஏன் தற்கொலை பண்ணிக்கிச்சுன்னு ஃபர்ஸ்ட் பார்ப்பாரு. அப்படி பார்க்கும்போது அந்த பொண்ணு வந்து ஒரு பையனை வந்து லவ் பண்ணியிருக்கோம், அந்த பையனும் இன்னைக்கு வந்திருந்திருப்பான், அவளோட ஆவிட்டு பேசுறாங்கன்னு அந்த பையனும் வந்திருப்பான். ஸோ அந்த பையனை வந்து லவ் பண்ணியிருக்கோம், அந்த பையன் வந்து அவங்க ரெண்டு பேருக்குள்ள சண்டை வந்து இந்த பொண்ணு திரும்ப வீட்டுக்கு வரும்போது அவங்க அம்மா வந்து திரும்ப அந்த பொண்ணு நம்மளை விட்டு போயிடக்கூடாது அப்படின்றதுக்காக ஒயிட் ஃப்ளவர் ஹனி அப்படின்ற பேரில் இந்த போதை பொருளை வந்து ஹலுசினேட் பண்ணுற பொருளை வந்து திரும்ப திரும்ப கொஞ்சம் கொஞ்சமாக கொடுக்கும். ஸோ வந்து இந்த பொண்ணுக்கு வந்து ஹலுசினேஷன் ஆயிரும். அந்த வீட்டில் வந்து ஏற்கனவே வந்து கட்டுக்கதைகள் நிறையா இருக்குங்கும்போது அந்த பொண்ணு கண்டதை ஹலுசினேட் பண்ணிக்கும். ஸோ வந்து அது ஒரு மனநோயில் இருக்கிற மாதிரி ஆயிரும். அம்மாவுக்கு வந்து இந்த குழந்தைய கொல்லணும் அப்படின்றதெல்லாம் எண்ணம் கிடையாது, ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக மருந்து கொடுத்து அந்த பொண்ணு நம்ம கூடவே இருக்கணும் அப்படின்ற மாதிரியான எண்ணம் இருக்கும் அந்த அம்மாவுக்கு. இது உங்களுக்கு நவம்பர் ஸ்டோரி மாதிரியே இருக்கும். இந்த தமன்னா நடிச்சது பசுபதி கூட ஒரு பொண்ணை வந்து அப்படியே தான் கூட வச்சுக்கிறதுக்கு மருந்து கொடுத்து வச்சுக்குவார்ல, அந்த மாதிரி அந்த அம்மா வந்து வாட் எவர் இதுலேருந்து அதில் எடுத்தாங்கலாம் சொல்ல முடியாது. ஆனால் அகதா கிறிஸ்டி வந்து 1970s முன்னாடியே எழுதிட்டாங்க, அவங்க இறந்ததே 70s. ஸோ அவங்க அதுக்கு முன்னாடியே எழுதின நாவல், அதை தான் பேஸ் பண்ணி படமாக எடுத்திருக்காங்க. ஸோ இந்த அம்மா வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்தவங்க. அன்னைக்கு அவங்கள வந்து பார்த்துக்கிட்ட அந்த நர்ஸ் என்ன பண்ணுறாங்க, அன்னைக்கு நைட்டு பொண்ணு இறந்த தற்கொலை பண்ணிக்கிட்ட நைட்டு என்ன பண்ணுறாங்க அந்த நர்ஸு, இந்த பொண்ணு ரொம்ப ஹலுசினேட் பண்ணி ரொம்ப வந்து ஒரட்டுத்தனமாக நடந்துக்கும் போது அந்த பொண்ணை சூத் பண்ணுறதுக்காக சமாதானப்படுத்துறதுக்காக இந்த ஒயில்ட் ஃப்ளவர் ஹனி அப்படின்ற நினைப்பில் நிறையா போட்டு கொடுத்துட்றாங்க டீயில். ஆனால் அது வந்து அமௌண்ட் அதிகமாயிருது, அந்த போதைப் பொருளுக்கான அமௌண்ட்டு அந்த மருந்தோட அளவு அதிகமாகவும் இறந்து போகுது. அடுத்த நாள் காலையில் அம்மா வந்து பார்க்குறாங்க குழந்தை, அதாவது அவங்களோட பொண்ணு இறந்து போனதை வந்து அவங்களால என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தெரிஞ்சால் வந்து தன்னோட பொருள்னால தான் இறந்துட்டாங்க இந்த போதை பொருள்னாலன்னு தெரிஞ்சிருமேன்ட்டு இந்த அம்மா வந்து வெனிசுன்றதுனால ஃபுல்லாக கெனால் தண்ணி தானே தள்ளி விட்டுடுறாங்க ஜன்னல் வழியாக, அந்த பொண்ணு கீழே விழுந்து தண்ணியில் ட்ரவுன் ஆகி இறந்துருச்சு அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. இதை வந்து இன்வெஸ்டிகேட் பண்ண ஆஃபீஸருக்கும் ஒன்றும் பெருசாக தெரில, பட் நான் டாக்டருக்கு தெரியும் இல்லையா. ஸோ இப்போ இந்த டாக்டரை வந்துட்டு கன்வின்ஸ் பண்ணணும், அந்த டாக்டர் வந்து பிளாக்மெயில் பண்ணுறாரு. டாக்டர் பிளாக்மெயில் பண்ணுறாருன்னும்போது எப்படி வந்து அவர் வாயை அடைக்கிறது, அடிக்கடி பிளாக்மெயில் பண்ணிக்கிட்டே இருக்காருன்னும்போது அவரை வந்து போடுது அந்த அம்மா. அதுக்கு தான் கூப்பிட்டு வச்சு போடுது, ரூம்குள்ளே கதை சச்சுட்டு அவரோட பையன் இருக்கார்ல அவன் மூலியமாக நீயே வந்து ஒன்று தற்கொலை பண்ணிக்கணும்னு சொல்லுது. அந்த ஆளும் அப்படி தற்கொலை பண்ணிக்கிறான். அதுக்கு முன்னாடி இந்த அம்மா மீடியமாக வேலை பார்த்த அம்மாவும் இந்த அம்மாவை வந்து பிளாக்மெயில் பண்ணுது. ஸோ அந்த அம்மாவையும் இங்கே ஒரு ஹாண்டிங் ஸ்பேஸில் வச்சு கொலை பண்ணிட்டோம்னா பேய்கள் தான் அந்த அம்மாவை கொலை பண்ணுச்சு அப்படின்ற மாதிரி காட்டிடலான்றதுக்காக தான் இந்த மீட்டிங்கை அரேஞ்ச் பண்ணி அந்த அம்மா அவங்க ரெண்டு பேரையும் கொண்டிருக்கோம். இந்த டிடெக்டிவ் வருவார்னு அந்த அம்மா எதிர்பார்த்துருக்காரு, ஆனால் இவர் வந்து எல்லாத்தையும் இன்வெஸ்டிகேட் பண்ணி சால்வ் பண்ணிடுவார். இவர் எதுவும் கண்டுபிடிச்சிடக்கூடாதுன்றதுக்காக தான் இவருக்கும் வந்து இந்த ஒயில்ட் ஃப்ளவர் ஹனியை கொடுத்து, ஒயில்ட் ஃப்ளவர் ஹனின்ற பேரில் உள்ள இந்த மருந்து கொடுத்து ஹலுசினேட் பண்ணி இவரும் வந்து எதாவது நம்பிடுவார் அப்படின்னு நினச்சிது. ஆனால் எதுவும் நடக்கலை. டிடெக்டிவ் வந்து எல்லாத்தையும் இன்வெஸ்டிகேட் பண்ணி கண்டுபிடிச்சிடுறாரு. அதோட படம் முடியுது. படம் வந்து ஹரர் எலமெண்ட்ஸும் நிறையா இருக்குது, பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது. ஸ்டோரி வைஸும் நல்லா சூப்பராக போகிறாங்க. கடைசியில் ரேஷ்னலாக தான் எல்லாம் இருக்குன்றதை முடிச்சது நல்லா இருந்தது. படத்தோட பேர் ஹாண்டிங் இன் வெனிஸ். இந்த ஹெர்க்யூல் பாயரோ டிடெக்டிவ் ஸ்டோரியில் இது மூணாவது கதை. அடுத்து வருதா என்னன்னு எனக்கு தெரில. அகதா கிறிஸ்டி எழுதின நாவல் பேஸ் பண்ணி எடுத்த படம். ஓகே, அவ்வளோதான். இந்த வீடியோ முடிஞ்சு இந்த படத்தோட படம் பார்க்கலாம், சூப்பராக இருக்குது. ப்ரைம்லேயும் ஹாட் ஸ்டார்லேயும் ரெண்டுலேயுமே இருக்குது. பாருங்கள். நான் இன்னொரு ஒரு வீடியோவில் இன்னொரு படத்தோடையோ இல்லை கதையிலையோ சந்திக்கிறேன்.